श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहव्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமிதேசிகனுடைய பரிகல்பம் இருந்த பத்தாவது அங்கத்துல புருஷன் விஷ்ணு பக்தி, ஸ்ரத்தா, சங்கல்பம் இவர்களுடைய வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புருஷன்னு சொல்றது இந்த இடத்துல ஜீவனா சொல்றோம். ஸ்ரத்தான்றது புருஷனுடைய மனைவி, சங்கல்பம் புருஷன் சங்கல்பனாக இருந்திருக்கு. விஷ்ணு பெருமானுடைய சங்கல்பமே இந்த இடத்துல ஒரு பாத்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ புருஷனுடைய ஒரு நிலைய சங்கல்பம் பார்க்கிறோம். இதுக்கு முன்ன நாம பார்த்தது என்னன்னாக்க, புருஷன் சொல்ற அதாவது ஜீவன் சொல்ற நாம என்ன தர்ம காரியம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை இப்பயே பண்ணிடணும். நமக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் வச்சு வரப்போறது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு வரப்போறது, இன்னும் 100 வருஷம் 50 வருஷம் கழிச்சு வரப்போறதுன்னு நினைச்சுட்டு நாம கால விளம்பம் பண்ணக்கூடாது. இன்னைக்கே மிருத்தி வந்துடுறதுன்ற மாதிரி நினைச்சுட்டு நாம காரியத்தை பண்ணணும் என்று சொல்றேன். இதே ஸ்ரத்தா சொல்லச்ச என்ன சொல்ற, பத்னி இவருடைய பத்னி என்னத்துக்கு விபரீதத்தையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு விசேஷமான சுகம் கிடைக்க போறது, பெருமாளுக்கு நாம கைங்கரியம் பண்ண போறோம், பரிபூர்ண பிரம்மானுபவம் நமக்கு வரப்போறது, இதை நினைச்சிட்டு சந்தோஷப்படுங்கள, மிருச்சி வரப்போறது மிருச்சி வரப்போறதுன்னு இதை நினைச்சிட்டு என்னத்துக்கு கஷ்டப்படணும் நீங்க என்று சொல்றேன். அப்போ வாஸ்தவம் நீ சொல்றதும் நியாயமான விஷயம்தான். நாம இந்த நிலையில தான் நாம இருக்கணும். நமக்கு வரக்கூடிய நல்லதை நினைச்சுட்டு நாம சந்தோஷப்பட்டு இருக்கணும் தான் ஸ்ருதியும் சொல்றது. ந விசிகித்சாஸ்தின்னு ஸ்ருதியும் சொல்றது. இது வாஸ்தவம் தாம்மா. நீ போய் விஷ்ணு பக்திய பார்த்துட்டு வாமா என்று சொல்ற, என்னுடைய நிலையை விஷ்ணு பக்தி என்னிடத்த போய் சொல்லிட்டு வான்னு புருஷன் தன்னுடைய மனைவியா இருக்கிற ஸ்ரத்தையை பார்த்து சொல்றாரு. அதுக்கப்புறமா தனக்குள்ள சொல்லிக்கிறேன், நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்றத அவர் பார்த்து பாக்குற, நினைச்சு பாத்துக்கிறேன். பிரதிபத கடி யந்திரா ரோஹா வரோக பரிபிரமைகி நிறைய பதவி யாதாயாத கிரமயிஷ்ட நிரந்தர எழுதி. இந்த ஏத்தத்துல ஏறுறதும் இறங்குறதுமா எப்படி இருந்துருக்கோ அந்த மாதிரிதான், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ன்ற மாதிரி இந்த மாதிரில நம்மளுடைய நிலைன்றது இருந்துருக்கு. ஆனா இப்ப இது நடுவுல நடக்கிறதுக்கும் வந்தாலும் வரும் சொர்க்கம் போறது இதெல்லாம் இருந்துருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லதா இருந்துருக்கு. பெருமாள் என்ன பண்றாருன்னா, அவர் ஹரிச்சந்தனமாக இருந்துருக்கு. அந்த சந்தன மரத்தின் நிழல்ல நமக்கு கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்த, எப்ப சந்தோஷப்படுத்த போறேன்னு தெரியலையேன்னு இதையே பத்தி நினைச்சுண்டு இருக்க இவர் புருஷன் ஜீவன் இருக்க. இந்த ஜீவனுடைய இந்த நிலைய பாக்குற பார்த்த உடனே சங்கல்பம், சங்கல்பம் போது பகவத் சங்கல்பம் பெருமாளுடைய சங்கல்பனுக்கு இப்படிப்பட்ட புருஷன் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என்றது சொல்லிட்டு வர, இப்படி இந்த சங்கல்பனை பத்தி இவனுடைய ஜீவனுடைய நிலையை பத்தி எல்லாம் நிறைய சொல்ற. எத்ராப்பியசௌ சுகிருதிபிகி விஜிதானுபாவைகி அபியர்ச்சிதோ ஜனபதே நிவசத் அனன்யா சித்தாசிரம பிரதிநிதா விக சர்வ ஏதே நிர்வியாதயஸ்ட விசரந்தி நிராதயஸ்டன்னு சொல்ல சொல்ற. என்ன ஆச்சரியம், யாருக்கெல்லாம் எம்பெருமான் இடத்துல
விசேஷமான ஒரு பக்தி இருந்திருக்கோ அவள்லாம் பெருமாளை காட்டிலும் பாகவதால் இடத்துல இன்னும் பக்தாளா இருந்துருக்காள். மொத்த உண்மையான பகவத் பக்தன்றது எதை கொண்டு தீர்மானம் பண்ணலாம்னாக்க, அவளுக்கு பாகவதால் இடத்துல இருக்கக்கூடிய பிரதிபத்தி, அவளிடத்துல இருக்கிற பக்தியை கொண்டுதான் தீர்மானம் பண்ணணும். இப்ப இவனுடைய வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னாக்க, இந்த புருஷனுடைய வார்த்தையை பத்தி சங்கல்பம் பார்த்துட்டே இருக்க, அந்த பெருமாளுடைய சங்கல்பம் தானே பார்த்துட்டே இருக்கச்சே, பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது. பெருமாள் தவிர வேற யாரையும் சமைக்கல, வேற எதை பத்தியும் விசாரப்படல, வேற பலனை எதையும் விரும்பல. இந்த யாரெல்லாம் இப்படிப்பட்ட சம்சித்தியை அடைஞ்சிருக்கிற மகா புருஷாளா இருந்திருக்காளோ, அவள்லாம் எந்த இடத்துலாம் கௌரவிக்கப்படுகிறாளோ, அந்த இடத்துல வியாதி, துர்பிக்ஷம், தஸ்கரம், திருடு இதெல்லாம் இல்லாத இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில இவர்கள்லாம் இருந்திருக்கான்னு அவர் நினைக்கிறேன். அந்த சங்கல்பனை இந்த புருஷனை பார்த்துட்டு, இந்த புருஷன் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தைய தான் அனுவாதம் பண்ற, இந்த ஜீவன் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கான் என்பது. நாதே நத்ரணம் அந்யதன்யதபி வா தன்னாபிநாளீகினி நாளீக ஸ்பிருஹணி யசௌரபம் உச்சா வாசா ந யாச்சாமஹே சுத்தாந்தோ லபே மஹி ஸ்திரதியாம் சுத்தாந்த சித்தாந்தினாம் முக்தைஸ்வரிய தின பிரபாத சமயா சத்யம் பிரசத்தியம் முஹு. தேசிகன் தவிர வேற யாராலையும் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் பண்ண முடியாது. தேசிகன் யாரு? சாட்சாத் வெங்கடேசன் தான். வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேசன் சொல்லியிருக்கிறபடினால அது திருவேங்கடமுடியானுடைய அவதாரம் தான். ஆகையால வாக்தேவத்தையா இருக்கிற பெருமாள் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி சொல்றேன். யுத்தங்கில அத்திய நேதம் ஆலாபா, இந்த பகவத் சங்கல்பம் அஸ்ய ஆலாபா, புருஷன் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிற பேச்சு என்ன என்று கேட்டோம்னா, யுத்தங்கில இவ்வாறல்லவோ இருக்குன்னு சொல்ற என்ன பேச்சுன்னு இருக்க. அற்புதமான ஒரு ஸ்லோகம். அவன் நாசன், நாசன்றது நாசு யான்ச்சான்னு சொல்லி நாம பிரார்த்திச்சமானா கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கிறவன் தான் நாசன்னு சொல்ல முடியும். நாசன்ற சப்தத்தினால சொல்றது சதுர்விதா பஜந்தேமான்னு சொல்ற கண்ணன் சொல்ற. அப்ப மோட்சம் ஓணுன்ற மாத்திரம்னா என்னென்ன வரணும்னு அவசியம் இல்லப்பா. சதுர்விதா பஜந்தே ஆர்த்தோ ஜிஜ்யாசு ரசார்த்தி ஜானீது பரதர்ஷபான்னு சொல்லி சொல்ற. ஆர்த்தா இழந்த பொருளை மீண்டும் பெறணும்னு ஆசைப்படுறவா, ஜிஜ்யாசு கைவல்யத்துல ஆசைப்படுறவா, அர்த்தார்த்தி ஏற்கனவே இழக்கிறதுக்கு நம்மள மாதிரி இருக்கிறவா, ஒண்ணுமே இல்லாதவாளா இருந்து அவளும் பணக்காரனா போனோம்னு ஆசைப்படுறவா, ஜானீத்து பொருட்கரசமான ஜானின்றது மோட்சத்தை விரும்புறவா, தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறவராக இருக்கவே தான் சதுர்விதா பஜந்தேமான்னு நான்கு விதமான அர்த்திகளும், அதாவது தேவைகளை உடையவர்களும் பெருமாண்டத்துல வந்து ஆசிரியக்கிறான். இது லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த புருஷன் சொல்லிட்டு இருக்கா, சங்கல்பனுடைய வார்த்தை இது. இந்த புருஷன் சொல்லிட்டு இருக்கா, நாதனாக இருந்துட்டு இருக்கிறவன் சாட்சாத் சிவன் நாராயணன். எந்த புருஷார்த்தம் கேட்டாலும் பெருமாள் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கேன். பணம் வேணும்னா பணம் கொடுக்கறதுக்கு இருக்கேன், தர்மம் அர்த்தம் காமம் மோஷம் எல்லாத்தையும் கைவல்யத்தையும் கொடுக்கறதுக்கு இருக்கேன், சொர்க்காதிகளை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கேன். எது நாம கேட்கிறோமோ கேட்கறத தான் கேட்கறத கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கு. என்ன நம்ம கேட்கணும்,
அப்பிரார்த்தித்தோ நகோபாயேத்துன்னு சொல்லிருக்கு சாஸ்திரம். பிரார்த்திக்கலன்னாக்கா அவளை ரட்சணம் பண்ணாதேன்னு அர்த்தம். ஏன்னா நான் விரும்பலையே, என்ன என்னத்துக்குடா நீ காப்பாத்துற, எனக்கு இதுவே போக்கியமா இருந்துருக்கு, இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கிறதே போக்கியமா இருக்கு. நாமளா நினைச்சுட்டு இருக்கோம், ஒரு புழு இருந்துட்டு இருக்கு, சாக்கடையில இருந்துட்டு இருக்கு, அசுத்தமான ஸ்தலத்துல புழு இருந்துட்டு இருக்கு, அதுல ஜலம் இருந்தா அதுக்கு போறோம், அது நெளிஞ்சு நெளிஞ்சுட்டு உற்சாகமா போயிட்டு இருக்கு. ஐயோ இந்த ஜீவன் போய் இந்த அசுத்த ஸ்தலத்துல அல்லாடின் இருக்குதே, இதுக்கு இல்லாத பண்ணி நல்ல இடத்துல இதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணமானாக்க அது புழுக்கு அது போக்கியமா இருக்குமா? இருக்காது. ஆகையால அது பிரார்த்திச்சதுன்னு நான் கஷ்டப்படுறேன்னு அது சொல்லிதுன்னாதான் அதை ரட்சிக்க முடியும். அந்த மாதிரி பெருமாள் நாம எது கேட்கிறோமோ கேட்கறதான் பெருமாள் கொடுத்து, நான் கேட்கவே இல்லையே, நான் கேட்காதிருக்கிட்டே ஒன்னையார் எனக்கு கொடுக்க சொன்னான்னு சொன்னாக்கா என்ன பண்ண முடியும்? ஆகையால பெருமாள்கிட்ட அவர் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் உடையவராக இருக்கார். அவர் நாதம், நாதே நகணம் அந்நது அந்நதபிவா என்று சொல்லி சொல்றேன். திருணம் இந்த உலகத்துல நாம பெறக்கூடியதான பலங்கள், என்ன பெரிய பணம் காத்தோடு இருக்கிறது, கிரகம் க்ஷேத்திரம் அதாவது வீடு வாசல், அப்புறம் நிறைய நிலங்கள் இவைகளோடு இருந்துருக்கிறது, நிறைய பசங்களோடு இருந்துருக்கிறது, இப்படிலாம் மனைவிமார்களோடு இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஐகிகமான பலம், இந்த லோகத்துல அனுபவிக்கக்கூடிய பலன்கள். இது திருணத்துக்கு சமானம், புல்லுக்கு சமானம். இதை போய் பெருமாளிடத்துல கேட்கறதான்? நான் கேட்க மாட்டேன். திருணம் அந்நியத்து இதை காட்டிலும் விசேஷமா இருந்துட்டு இருக்கு சொர்க்கத்துல பலம். சொர்க்கத்துல போனோம்னா இந்திராதி தேவதைகளோட இருந்துட்டு இருக்கிறது, நமக்கே ஒரு இந்திர பதவி போஸ்ட், அது இந்திரன்றது ஒரு பதவி தானே, அந்த பதவி வந்ததுன்னா நமக்கும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்திராதி பதவிகள்ல இருந்து நாம சந்தோஷப்படலாமா, அதை கேட்கலாமா அப்படின்னா அதுவும் கேட்க மாட்டேன். இது ரெண்டுத்துக்கும் காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அனுபவங்கள் எதுவா இருந்தாலுமே நஸ்வரம், எல்லாமே அழியக்கூடிய விதம். பிரிக்க பணக்காரனா நான் இருந்துட்டு இருக்கேன், எத்தனை நாளைக்கு இந்த பணக்காரனா இருக்க போறேன் தெரியாது. நமக்கு இதுல நம்மளுடைய ஆயுஸ் எவ்வளவு நாள் இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஆயுஷ்காலம் முழுக்கவே பணக்காரனா இருப்போமான்றதும் நமக்கு தெரியாது. அந்த பணம்ன்றது ஏதோ ஒரு காலத்துல இருக்கும், ஒரு காலத்துல நம்மளை விட்டு தானா போயிடும். ஆகையால இதை போய் நம்ம அழியக்கூடிய வஸ்துவை போய் நம்ம கேட்கலாமா? இது பொருளுக்கு சமானமானது, இது ஒரு விஷயம். ஆனா இதை காட்டிலும் விசேஷமா இருந்துட்டு இருக்கு சொர்க்கலோகத்துல போய் இந்திரன் மாதிரி இருந்துட்டு அவள் மாதிரி அந்த அனுபவம் இருக்க, அது ரொம்ப விசேஷமா தான் சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதை கேட்கலாமோ இல்லையோன்னு அடுத்தது கேட்கிறேன். வாஸ்தவம் ஆனா அங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் நாம நினைக்கிறோம் கிணை புண்ணிய மத்தியலோகம் பிரவிசத்தின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். நம்மளுடைய புண்ணியம் எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கோ அவ்வளவு நாள் வரைக்கும் தான் சொர்க்கலோகத்துல இருக்க போறோம். அப்ப அந்த புண்ணியம் ஒவ்வொரு நாளும் குறைஞ்ச குறைய, ஐயோ நம்ம திருப்பி மறுபடியும் இந்த மனுஷலோகத்துக்கே தான் வரணுமேன்னு இந்த வேதனையே அவனை சந்தோஷம் இல்லாத பண்ணிடும். ஆகையால அந்த சொர்க்கலோகத்தையும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்றேன். திருணம் அந்நது சொர்க்காதி அந்நது, அது தவிர பிராகிருத பகவன் லோக வாசாதிகள்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான வியாக்கியானம் பண்ணிருக்க சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்க ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்திலையும் இதே ஸ்லோகம் வந்திருக்கு. இங்க சுவாமி சுமத் சுவாமி பண்ணிருக்க வியாக்கியான பிரகாரம் முதல்ல நான் சொல்றேன், நானு அப்புறமா பார்க்கலாம். இப்போ சாயுஜ்யம் சாலோக்கியம் சாமீபியம் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். பெருமாளுக்கு அவர் எந்த இடத்துல எழுந்தவள் இருக்கிறோ அந்த லோகத்துல நாம இருக்கிறது, இது ஒரு விசேஷம். அதே மாதிரி அவருக்கு சமானமான
போகத்தை அடைவதுன்றது இது ஒரு விசேஷம். சாமீபியம் அவருக்கு நெருக்கமாக இருக்கிறதுன்றது ஒரு விஷயம். இப்போ இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ளேயே விஷ்ணு லோகம்னு ஒரு லோகம் இருக்கு. அந்த விஷ்ணு லோகத்துல வரைச்சே பார்த்தோம்னா இது பெருமாள் பகவத் அனுபவம் எல்லாம் ஏற்படும், ஆனா புனராவர்த்தி கிடையாதுன்றது கிடையாது. ஆனா பிராயண 90% என்ன ஆகும்னா யாரெல்லாம் விஷ்ணு லோகத்துக்கு போறாளோ அவள்லாம் அப்படியே மோட்சத்தை அடையிறவாளாக இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப வைதிகன் பிள்ளைகள்னு இந்த விருத்தாந்தத்தை நாம பாக்குறோம், மகாபாரதத்துல சொல்லிருக்கு. அதாவது ஒரு பிராமணர் இருந்த, அவருக்கு மனைவி பிரசவிக்குச்சு, மூணு குழந்தை பிரசவிக்கிறா, அந்த குழந்தைகள்லாம் உத்தர கஷணத்துல காணாது போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல அவர் தன்னுடைய மனைவி அடுத்த குழந்தைய பிரசவிக்கிற தருணத்துல இருக்கச்சே கண்ணனிடத்துல வந்து பிரார்த்தனை பண்ற, வா மூணு வாட்டி மூணு முறை எனக்கு குழந்தை எல்லாம் பறந்தது, பறந்த உத்தர கஷணத்துல அந்த குழந்தை காணாத போயிட்டு, இந்த முறையாவது எனக்கு இந்த குழந்தை கிடைக்கும்படியாக பண்ணணும்னு கண்ணனை பிரார்த்தனை பண்ற. அப்ப கண்ணன் யாகத்துல தீட்சிதராக இருக்க, யாகத்துல தீட்சிதராக இருக்கச்சே அர்ஜுனன் பக்கத்துல இருக்கான். என்ன ஒரு சின்ன விஷயம், நான் புல்லு போய் ஒரு ஈ எறும்பு கூட உள்ள போகாதபடி நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீ யாக தீட்சையை விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லைன்னு அர்ஜுனன் சொல்றான். சரி நீ அர்ஜுனன் அழைச்சிருப்போன்னு அந்த பிராமணர் இடத்துல கண்ணன் சொல்ற. அப்போ அரை மனசு அந்த பிராமணருக்கு, நாம கண்ணன் இடத்துல பிரார்த்திக்கிறோம், கண்ணன் வந்து அர்ஜுனனை அனுப்பிச்சு வைக்கிற, நம்மளுடைய இஷ்டம் இந்த மாதிரியா, இந்த முறையாவது நம்ம குழந்தை நமக்கு நிலைக்குமான்னு தெரியலையே, இவனால காப்பாத்த முடியுமான்னு யோசனை பண்ணிட்டே ஒரு அரை மனசோட போறேன். போனா அந்த குழந்தை பிரசவிக்கிற இடம் இருக்கு, ஒரு பர்ணசாலை, இந்த பர்ணசாலை இந்த இடத்துலதான் என் மனைவி பிரசவிக்கிறதுக்கு இருக்கான்னு சொல்லி சொல்றாரு. அர்ஜுனன் தம் பானெல்லாம் மொத்தத்தையும் போட்டு ஒரு இடத்துல ஒரு பூ, ஒரு சின்ன ஒரு கொசு கூட உள்ள போக முடியாதபடி அப்படி ரொப்பிட்டா ஒன்னும் பண்ண முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அதே பிராமணர் வெளில வரு, அப்பா அர்ஜுனா நான் மோசம் போயிட்டேன், உன்னை நம்பி நான் மோசம் போயிட்டேன், இந்த குழந்தையும் காணாது போயிடுத்து, பிரசவிச்ச உத்தரக்ஷணத்துல காணாது போயிடுது. இந்த அர்ஜுன தலையை பிடிச்சி தலை முடிய பிடிச்சி இழுத்த வரேன் அந்த பிராமணர், அப்பா கண்ணா உன்னிடத்துலதான் நான் பிரார்த்தனை பண்ணேன், இவனை போய் எனக்கு அனுப்பி செய்ய, இந்த முறையும் எனக்கு குழந்தை காணாது போயிடுத்துன்னு. அப்ப பெருமாள் யாகத்தை விட்டுட்டு கண்ணன் தானே கிளம்புறே, கிளம்பி எங்க இருக்காருன்னா விஷ்ணு லோகத்துல இருக்கலாம் இந்த குழந்தைகள் எல்லாமே. அங்க இருக்கிற தேவிமார்கள்லாம் கண்ணன் அவதாரம் பண்ணி மகளாச்சு மறுபடியும் அவரை பார்க்கணும்ன்ற எண்ணத்துக்காக அங்க வர வைச்ச என்று சொல்ற. அந்த வைதிகன் குழந்தைகளை மீட்டு கொடுத்த என்று சொல்ற. இது மொத்தமே விஷ்ணு லோகத்துக்கு போறது. இதெல்லாம் சிலதெல்லாம் கொஞ்சம் புராணங்கள்ல இருக்கிற விருத்தாந்தங்களையும் ராசத்ரயசாரத்துல சொல்லியிருக்க பிரகாரம் வேதாந்தங்களையும் அத ஒரு சங்கலனம் பண்ணி ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு இல்லாமல் வியாக்கியானம் பண்ணணும், அர்த்தம் சொல்லணும். இது ரொம்ப முக்கியம். அது பல இடங்கள்ல நமக்கு சிரமத்தை கொடுக்கும், உண்டு பண்ணும். இதே மாதிரிதான் ராமர் விஷயத்துல வரைச்சே அயோத்தியில இருந்தவா மொத்த பேரையும் அழைச்சும் போயிட்டேன்னாக்க எந்த லோகத்துக்கு அழைச்சும் போனேர், சிவைகுண்டத்துக்கு அழைச்சும் போனேரா, இல்ல சாந்தானிக் லோகம்னு சொல்லக்கூடிய பிரகிருதியில இருக்கக்கூடிய கடைசியில இருக்கக்கூடிய ஒரு தேசத்துக்கு அழைச்சும் போனாரான்னு எல்லாம் விசாரம் பண்ணி, அதுவும் சிவைகுண்டம் இல்ல அந்த பிரகிருதிக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷ்ணு லோகம் தான் சித்தாந்தம் பண்ணிருக்கா பெரியவாள்லாம் வியாக்கியாதாக்கள்லாம். அந்த அந்த ரீதியில இந்த இடத்துல முதல்ல திருணம்ன்றது ஐகிக பலம், அந்நியத்துன்றது சொர்க்காதி பலம், இன்னொரு அந்நியத்துன்றது இருக்க பிராகிருத பகவன் லோகவாசாதிகள்
இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய பகவன் லோகம் பெருமானுடைய லோகமாக இருக்கிற விஷ்ணு லோகமாக இருக்கிற அதெல்லாம் வாசங்கள். இதுக்கப்புறமா திருணம் அந்நது அந்நது அப்பீல்னு ஒண்ணு சொல்லியிருக்க. அந்த அப்பீல்னு சொல்றது இருக்க அது கைவல்யத்தை சொல்றது. எப்படி யாக்கியானம் இது எதையுமே நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்றேன். இதே விஷயத்தையே சுவாமி தேசிகன் புருஷார்த்த காஷ்டாதிகாரத்துல இதே ஸ்லோகம் வந்திருக்கு. ிருடமியதியதபிவா தன்னாபி நாலீகிணி நாலீக ஸ்பிருகணீய சௌரபமுஜா வாசான யாச்சாமகே. அங்க அந்நியதுன்றது பிரம்மபதத்தையும் அபின்னு சொல்றது இருக்க கைவல்யத்தையும்னு சொல்லி சொல்ற. எப்படி வேணா இருக்கட்டும், எல்லாத்த காட்டிலும் விசேஷமாக இருக்கிற மோட்சம்தான். இந்த மோட்சத்தை தான் விரும்புறேன்றதுக்காக சொல்ல போறேன். இந்த நாளுமே நான் கேட்க மாட்டேன். தன்னாபி நாளீகினி நாளீக ஸ்பிருகணீய சௌரபமுஜா வாசான யாச்சாமகே அப்படின்னு. இதுக்கு மேல இன்னொரு ஒண்ணு, திருணம் அந்நது அந்நது அபி வான்னு ஒண்ணு இருக்கு. அந்த வான்றது இருக்க மோட்சம், அத கூட நான் கேட்க மாட்டேன். அப்படி கேட்க மாட்டேன். நம்ம கேட்டதானே நமக்கு வரும், கேட்காதே ஒண்ணு வருமா? என் வாக்கு எப்பேற்பட்ட வாக்கு தெரியுமா? தன்னாபி நாளீகினி நாளீக ஸ்பிருகணீய சௌரபமுஜா வாசான யாச்சாமகே. தன்னாபி நாளீகினி எம்பெருமானுடைய உந்தி, இந்த திரு வயல் இருக்க நாபி இருக்க அதுவே ஒரு தாமரை பொய்கை, அந்த தாமரை தட்டாக்கம் மாதிரி இருந்துருக்கு. அந்த நாபி நாளீகனே அந்த தாமரை தட்டாக்கத்துல தோன்றினது. நாளீக ஸ்பிருகணீயன் இது தாமரையினால விரும்பத்தக்கதாக இருந்துருக்கிற சௌரபம் உதா வாசா, அப்பேற்பட்ட வாசனையோட இருந்துருக்க. என்னுடைய வாக்குல ஒரு மனம் கமழ்கிறது, அந்த மனம்ன்றது பிராகிருதமான, இப்ப லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோமே தாமர புஷ்பம், அந்த தாமர புஷ்பத்தினுடைய வாசனை மாதிரி வாசனை இல்லை. அப்ராகிருதமான ஒரு பெருமாளுடைய நாபியிலிருந்து உண்டான தாமர புஷ்பத்தினுடைய வாசனை எப்பேற்பட்ட வாசனையாக இருந்துட்டு இருக்குமோ அப்படிப்பட்ட வாசனை, அந்த தாமர புஷ்பத்தினுடைய வாசனையை ஒத்ததாக இருந்துட்டு இருக்கு என்னுடைய வாக்குன்னு சொல்லி சொல்றேன். தன்னாபி நாளீகினி நாலீக ஸ்பிருகணீய சௌரபமுஜா வாசா ந யாச்சாமகே. இந்த வாக்குனால நான் யாரையும் போய் கேட்க மாட்டேன். வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் ஆழ்வான் ஆழ்வார் சாதிக்கிறேன். மனுஷியான பாடுறதுக்கோசரம் வந்த கவி அல்ல நானு என்று சொல்ற. சுந்தரபாகு ஸ்தவத்துல சொல்லச்சே, சுந்தரபாகு திருமாலிரு சொல்ல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய திருக்கண்களை வர்ணனம் பண்ற, எப்படி இருக்குன்றத அனுபவிக்கிற. எல்லாரும் சொல்ற தாமர புஷ்பமானது பெருமாளுடைய திருக்கண்கள் இருந்திருக்குன்னு சொல்ற. ஆனா ஆழ்வானுக்கு அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. தாமர புஷ்பம் மாதிரியான திருக்கண்களான எப்பவுமே உபமானம் உபமேயம் சொல்லச்சே, எதை உபமானமா சொல்றோமோ அது இன்னும் நம்ம எந்த உபமேயத்தை காட்டிலும் சிறந்ததாக இருக்கணும். இப்போ சந்திரனை போல முகம் இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா முகத்தை காட்டிலும் சந்திரன் அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லணும். அப்போ பெருமாளுடைய திருக்கண்கள் தாமரப்பூ மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா தாமரப்பூவுக்கு பெருமாளுடைய திருக்கண்களை காட்டிலும் தாமரப்பூ வசதியா இருக்கணும், உயர்வா இருக்கணும். அப்படி சொன்னாதான் இந்த கம்பாரிசன்றது இருக்க இந்த சிமிலின்றது ஏற்புடையதாக இருக்கும். ராஜாவை பார்த்து சொல்றோம், பிரத்யனுக்கு வந்து ஒரு வேலைக்கார குழந்தைய பார்க்கிறோம்,
குழந்தைய பார்த்த உடனே இது ராஜாவாட்டா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இதே இன்னொரு ராஜாவுடைய குழந்தைய பார்த்துட்டு இது வேலைக்காரன் குழந்தையாட்டம் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் போய் சொல்லுவாளன்னா சொல்ல மாட்டான். அது வந்து அது உயர்வாக ஆகாது, அது நீச்சமா தான் ஆகும். அப்போ உயர்வாக சொல்றதுன்னு வரச்சே உபமானமாக சொல்ல வேண்டியது இன்னும் விசேஷமா இருக்கணும். இப்போ ஆழ்வான் நினைச்சு பாக்குறேன், பெருமாளுடைய திருக்கண்கள் தாமர புஷ்பம் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்றா, எந்த விதத்துல பெருமாளுடைய திருக்கண்களை காட்டிலும் தாமர புஷ்பம் உயர்வானது என்பதை யோசனை பண்ணி பாக்குறேன். அதீர்கம பிரேம துகம் கணோஜ்வலம், அதீர்கம் அப்ரேம துகம் கணோஜ்வலம், பெருமாளுடைய நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு பெருமாளுடைய திருக்கண்கள் பிரிச்ச திருக்கண்கள், அந்த திருக்கண்கள் என்ன பிச்சைர பண்ணிச்சுன்னு சொல்ற அந்த திருக்கண்கள் மாதிரி இது என்ன அவ்வளவு பெருசா இருக்கான்னா தாமர புஷ்பம் இல்ல. அப்ப எப்படி இது தாமர புஷ்பத்தை பெருமாளுடைய திருக்கண்களுக்கு கம்பேர் பண்றது, அதை சிமிலியா ஆக்குறதுன்னு ஒண்ணு. அதீர்கம் அப்ரே மதுகம், அப்படி அந்த பெருமாளுடைய திருக்கண்களை சேவிக்க செய்ய சுவாகத்தோதார நேத்திரம் பாவான்னு கூப்பிடுறது நம்ம ரங்கநாதனுடைய திருக்கண்கள். அனாமய வாக்கிய கர்ப்பைகின்ற தேவநாதன் பார்க்கிறேன், நம்மளுடைய பார்க்க செய்ய சௌக்கியமான்னு கேட்கிறேன், அது தாமர புஷ்பம் என்ன நம்ம பார்த்த உடனே ஒரு பிரேமையா நம்மள்ட பொழியிறது. பெருமாள் திருக்கண்களையும் அதையும் எங்கேயிருந்து கம்பேர் பண்றது? கணோஜ்வலம், கணோஜ்வலம், இது தாமர புஷ்பம்லாம் சில சமயத்துல பிரகாசமா இருந்துட்டு இருக்கு, சில சமயத்துல பிரகாசம் இல்லாததாக அஸ்தமிச்சு போயிடுச்சுனாக்கா கூம்பின்றது. சூரியோதயம் ஆகச்சே மறுபடியும் சூரியன் உதயமாகச்சே தான் அது மலர்றது. பெருமாள் அப்படி இருக்கேரா? பெருமாளுடைய திருக்கண்கள் அப்படி இருக்கா? அப்ப என்ன, அப்ப எப்ப பார்த்தாலுமே பிரகாசத்தோடையும் எப்ப பார்த்தாலுமே விகாசத்தோடையும் இருந்துட்டு இருக்கிற பெருமாளுடைய திருக்கண்களை எப்படி தாமர புஷ்பத்தோட சொல்றதுன்னா அனார்வச்சம்னு சொல்லுகின்ற குட்டிலமா இருக்கு. பெருமாளுடைய திருக்கண்கள்லாம் நேர்மையானதாக இருந்துட்டு இருக்கு, இது வளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். தாமர புஷ்பம் வளைஞ்சிருந்துட்டு இருக்கு, பெருமாளுடைய கடாட்சம் நேர்மையாக இருக்கு, பிராமாணிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டு போறேன். இப்பேற்பட்டதாக இருக்கட்டே, இந்த தாமர புஷ்பத்தை போய் பெருமாளுக்கு பெருமாளுடைய திருக்கண்களுக்கு எப்படி அதை கம்பேர் பண்றதுன்னு கேட்டுட்டு அவரே சமாதானம் சொல்றேன். லோகத்துல வேற ஒண்ணும் நமக்கு தெரியல, இதுக்காட்டிலும் விசேஷமா தெரியல, ஆகையால போனா போயிட்டு போறதுன்னு இதுதான் சொல்றோன்னு. ஆனா தேசிகனுடைய திருவுள்ளத்துல என்னன்னாக்கா, எங்கெங்கெல்லாம் பெருமாளுடைய திருக்கண்களை தாமர புஷ்பத்தோட ஒரு உபமான சொல்லி சொல்றாளோ, அந்த திருக்கண்களுக்கு தாமர புஷ்பத்தை உபமானமா சொல்றாளோ, அதெல்லாம் நாம லோகத்துல பாக்குற சாதாரண தாமர புஷ்பத்தை சொல்லல, பெருமாளுடைய நாபியிலிருந்து உண்டானதாக இருந்துட்டு இருக்கிற அப்ராக்கிருதமான தாமர புஷ்பத்தை தான் சொல்லணும் என்பதாக தேசிகனுடைய திருவுள்ளம். அதுதான் இந்த இடத்துல சொல்லச்சே, தன்னாபி நாளிகினி நாளிக ஸ்பிருகணீய சௌரபம் சா வாசா ந யாச்சாமகே, நான் போய் கேட்க மாட்டேன். மோட்சம் ஒண்ணுனா கூட அவனுக்கு தெரியாது அண்ணா, நான் போய் என் வாக்கு என்ன அவ்வளவு சாதாரணமான வாக்கண்ணா, எப்பேற்பட்ட வசதியான வாக்கு இது, இந்த வாக்குண்டு நான் கேட்க மாட்டேன் என்று சொல்ற ரங்கநாதன பிரார்த்தனை பண்ற சுவாமி. ஏகாஞ்சலி கிங்கரே தனுபிரதாம் நிர்வியாஜ சர்வந்தகே கல்யாணாத்மனி ரங்கநாத கமலா காந்தே முகுந்தே ஸ்திதே சுவாமின் பாஹி தயஸ்வ தேஹி குசலின்னு ஜீவப்பிரபோ பாவையேதி ஆலாபா நவலே பிஷு பிரணபித்தும் ஜிஹ்ரேதி ஜிஹ்வாமமாம். அப்ப ரங்கநாதன் எனக்காக ரஷணம் பண்றதுக்காக எனக்காக எதுவானா கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கான். அவன் கல்யாணாத்மனி ரங்கநாத கமனா காந்தே முகுந்தே ஸ்திதே, அவன் முகுந்தன், அவன் இருந்துட்டு இருக்கச்சே நான் போய் யாரோ ஒருத்தங்கிட்ட போய் நீர்தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் தேகி குதல்ன்னு சொல்லி இந்த வார்த்தைலாம் நான் சொல்லவே முடியாது, என்னால சொல்ல முடியாது. எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றதுன்னாக்க இது வாக்கு எழும்பல் என்ற
மாத பாரதி முஞ்ச மானுஷவட்டும் ஹேதேக லத்தைரலம்னு அப்பா முட்டுடு இத்தனை நாள் யார் யாரையோ ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தாங்க அந்த பெருமாள் நாம தேசிக்கு எப்பயும் யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணினது கிடையாது மனுஷால ஸ்தோத்திரம் பண்ணினது கிடையாது இருந்தா கூட அந்த ஒரு நிலைக்கு என்ன தள்ளாதன்னு சொல்லி சொல்றேன் அப்படி ஒரு வைராக்கிய காட்ட அதை தெரியப்படுத்துறது இதுதான் இந்த இடத்துல விசேஷம் இதுதான் புருஷார்த்த காட்டாதிகாரத்துல கடைசியில சுவாமியினுடைய உபசம்ஹார ஸ்லோகமாக இருக்கு அப்ப என்ன ஓணும் உனக்கு என்ன கேட்டா சுத்தானந்து லபே மகிஸ்திரதியாம் சுத்தாந்த சித்தாந்தினாம் முக்தைஸ்வர்ய தின பிரபாத சமயா சத்தியம் பிரசத்திம் மோம் அப்போ சுத்தானாம் இப்ப சுத்த சாத்விகமானாக இருந்திருக்கிற திரதியாம் திரது நிலைய நிலையோடு இருந்திருக்கிற ஞானம் நிலை பெற்ற ஞானத்தை உடையவர்கள் அர்த்தம் எந்த விஷயத்துல நிலை பெருமாள் சர்வேஸ்வரன் ஸ்ரீயஸ்பதியாக இருந்திருக்கிற சீமன் நாராயணன் அவன் ஒருவனே ரட்சகன் அவன்தான் பிராப்பியனாகவும் இருந்திருக்கான் அவன்தான் பிராபகனாகவும் இருந்திருக்கான் நமக்கு மோட்சரூபமான சாம்ராஜ்யத்தை அவனுதான் கொடுக்கிறவனாகவும் இருந்திருக்கான் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடோட இருந்திருக்கிறவாளுக்கு சுத்தாந்த சித்தாந்தினாம் சுத்தாந்த சித்தாந்திகள் சித்தாந்தங்கள்னா அந்தப்புற ஸ்திரீக்கள் அந்தப்புற ஸ்திரீக்களுடைய சித்தாந்தம் என்ன அந்தப்புறத்துல இருந்திருக்கிறவா பரபுருஷால பார்க்க மாட்டான் ராஜாவை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு பதிவிரத்தையாக இருந்திருக்கிறவன் இப்ப நம்ம விஷயத்துல பதிவிரத்தம்ன்றது என்னன்னா தேவதாந்தர ஸ்பர்ஷ சூன்யம் தேவதாந்தரங்களை நினைக்காமல் இருக்கிறதுன்றது தான் இந்த இடத்துல சொல்ற இதுதான் சுத்தாந்த சித்தாந்தின்னு அர்த்தம் இப்படிப்பட்டவர்களாக எந்த ஒரு காரணத்துக்கும் தேவதாந்தரங்களை பெருமாளை தவிர வேற யாரையும் ஆராதிக்கிறவாளாக இல்லாமல் இருக்கிறது அப்ப சாஸ்திரீயமான இதுல தேவதாந்தரங்களை சொல்றத பித்திருக்களை ஆராதிக்கிறோம் தேவதைகளை ஆராதிக்கிறோமே என்ன எல்லாத்துக்கும் அந்தரியாமையா இருந்திருக்கிற ஈஸ்வரனை தான் ஆராதிக்கிறோமே தவிர சாட்சாத்தா இவாளோட நிக்கல நம்மளுக்கு நம்மளுடைய ஆராதனை எல்லாமே சித்தாந்த சித்தாந்தினாம் அந்த பகவத் அந்தப்புறத்துல இருந்திருக்கிற ஸ்ரீதேவி அந்த ஸ்ரீதேவியினுடைய என்ன சித்தாந்தமோ அந்த சித்தாந்தம்னு அர்த்தம் என்ன ஸ்ரீதேவியினுடைய அனுகிரகமையும் வந்தே நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்றோம் நிகிரகம்னா என்னன்னே தெரியாது எப்பவும் அனுகிரகத்தையே நினைச்சுட்டு இருக்கிறோம் அனுகிரகம் பண்றதையே நினைச்சுட்டு இருக்கிறோம் அந்த சித்தாந்தத்துல இருக்கிறவா சுத்தானந்து லபே மகிஸ்திரதியாம் சுத்தாந்த சித்தாந்தினாம் முக்தைஸ்வர்ய தின பிரபாத சமயா சத்தியம் பிரசத்தியம் முக்தைஸ்வர்யம் அதுவே ஒரு தினம் முக்தைஸ்வர்யம் நமக்கு மோட்சத்துல போய் கிடைக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் இருக்கே அதுதான் பகல் பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு சொல்லக்கூடிய முறையில ஆழ்வார் அனுசந்தான பிரகாரத்துக்கு முக்தைஸ்வரியமாகிற ஒரு தினம் அந்த தினம் நமக்கு வரப்போறது பிரபாத சமயா சக்தி அந்த தினம் அந்த காலை போது வரத்துக்கு மின் இருக்கிற ஒரு நிலைதான் இது இது அருணோதய மாறா மாதிரி விடியற் காலையாக இருந்திருக்கு பிரசத்தின் முகு அது நெருங்கி செய்யறது இத்தையே எப்ப பார்த்தாலும் நினைச்சுண்டு இருந்திருக்க இந்த புருஷன் இதுதான் சங்கல்பம் வந்து இந்த புருஷன் சொல்ற வார்த்தையாக சொல்ற இப்ப தனக்கு மோட்சம் வரப்போறது மோட்சம் வரப்போறதுன்றத நினைச்சிட்டு இருக்க நமக்கு இப்படி மோட்சம் பெருமாள் நமக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு இருக்கச்சே நான் போய் அவரை என்னத்துக்கு நான் ஒண்ணு ஒண்ணு கொடுக்கணும்னு கேட்கணும் அவன் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் உடையவனாக இருந்தாலும் கூட நாசனாக இருந்தாலும் கூட நான் எதையும் கேட்க மாட்டேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற இந்த புருஷனுடைய நிலைய இப்படி புருஷன் பேசிட்டு இருக்கான் நாதேனஸ்திருணமன்யதன்யதபிவா தன்னாபிநாளீகினீ நாளீகஸ்பிருகணீயசௌரபமுச்சாவாச்சாநயாச்சாமகே சுத்தானந்து லபே மகிஸ்திரதியாம்
சுத்தாந்த சித்தாந்தினாம் முக்தைஸ்வரிய தின பிரபாத சமயா சத்தியம் பிரசத்தியம் ததேனம் அதிகாட சமாதி சம்ஸ்லேஷாதே அமிர்த ஜலதி நிகித மகரந்த பிந்துவத் அவிபக்தமிவ பகவதா அவஸ்திதம் அனன்ய யோகினம் அனன்யம் அனுமன்யமானஹ ஸ்வயமபி தன்யோ பவிதுமிச்சாமி. இப்போ இந்த சங்கல்பம் புருஷனோட பேசணும்னு நினைக்கிறேன். புருஷனுடைய நிலைப்பாட்டை பார்க்கச்சேயே ஒரு சந்தோஷமா இருந்துருக்கு. அப்படி சந்தோஷமா இருந்துருக்கச்சே அதுக்கு மேல அவ கிட்ட போய் பேசினா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு ஒரு எண்ணம் வருது. நாம கோவில்ல பாக்குறோம், பெருமாளுக்கு உபய கோஷ்டி பாராயணத்தோட பெருமாள் எழுந்தருளுது. இப்படி பெருமாள் எழுந்தருளிச்சு அந்த வேத பாராயண கோஷ்டியில யாரா சின்ன பசங்களா உறக்க நன்னா தப்பில்லாத சொன்னாக்க அதை பார்க்க செய்ய ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறமா கிட்ட போய் அது பாராயணம் முடிஞ்ச பிற்பாடு நீ யார் பையன்டா, எங்க அத்தியனம் பண்ண, எவ்வளவு ஆயிருக்கு என்று நாம கேட்கிறோம். கேட்டு அதுல ஒரு சந்தோஷத்தை நம்ம அடையிறோம். அந்த மாதிரி இங்க பகவத் சங்கல்பத்துக்கு இந்த புருஷன், இங்க சங்கல்பனுக்கு புருஷன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பெருமாளை நான் எதுவும் நான் கேட்க மாட்டேன், நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், என்னென்ன சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கியா, நான் பெருமாள், நான் வந்து பெருமாளை தவிர வேற யாரையும் நினைக்காதவன் நான் என்ன எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற இந்த புருஷனுடைய வார்த்தைய கேட்க கேட்க ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தால கிட்ட நெருங்கி புருஷனோட பேசணும்னு ஒரு எண்ணம் வருது இவருக்கு. ததேனம் அதிகாட சமாதி சம்ஸ்லேஷாத்து அமிர்த ஜலதி நிகித மகரந்த பிந்துவது. இவன், இந்த புருஷன் ரொம்ப ஆழ்ந்த யோகத்துல இருந்தான். அதிகாட சம்ஸ்லேஷம், பெருமாளையே நினைச்சிட்டு நினைச்சு நினைச்சிட்டு இருந்துட்டு இருக்கிறதுனால ஒரு அமிர்த சமுத்திரத்துல ஒரு தேன் பிந்து விழுந்ததுனாக்க அதை எப்படி பிரிச்சு எடுத்து பார்க்க முடியாதோ அந்த மாதிரி இவன் உபாசனம் பண்ணிட்டு இருக்கா பெருமாளை. இப்படி பெருமாளை உபாசனம் பண்ணிட்டு இருக்கச்சு அவிபக்தமிவ பகவதா அவஸ்திதம், இந்த அமிர்தத்தையும் தேனையும் எப்படி தனியா பிரிக்க முடியாதோ அதே மாதிரி இந்த உபாசனத்துல இருந்துட்டு இருக்கிற இவனை, புருஷனை எம்பருவான் விஷயமான எண்ணத்துல இருந்து இவனை பிரிக்க முடியாது. வேற ஏதோ ஒண்ணு நடக்கிறது இங்க வா பார்க்கலாமான்னு கேட்டு அவனுடைய எண்ணங்களை டைவர்ட் பண்ண முடியுமான்னாக்க, வேற விதத்துல திருப்ப முடியுமா, திசை திருப்ப முடியுமான்னா முடியாது. அப்படி இருந்துட்டு இருக்கான். அனன்ய யோகினம், அனன்யம் அனுமன்யமானஹா, இவன் உபாசனம் பண்றான். உபாசனம் பண்ணிக்கிட்டு எம்பெருமானுடைய குணங்களை உபாசனம் பண்றான். அந்த எம்பெருமானுடைய குணங்கள் தவிர வேற எதை பத்தியும் ஒரு நினைப்பே இல்லை. முழுக்க முழுக்க பெருமாளை பத்தியே தான் நினைப்பு இருந்துருக்கு. சரி, வேற ஏதான பலமான இப்படி ஒரு நினைப்போட இருந்துட்டு பலத்துக்கான ஆசைப்படுற இடம்னு கேட்டோம்னா அதுக்கும் ஆசைப்படலை. அவர் தான் சொல்லிட்டேன், நாதேன திருணம் அந்நிய தன்யத அந்நியதான் நாளிக்கிறேன்னு எதையுமே நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி மோட்சம் உள்பட நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னவராச்சே. ஆகையல்ல அனன்யம் அனுமன்யமானஹா ஸ்வயமபி தன்யஹா பவிதும் இச்சாமி. இப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷனோட கூட அவளை கௌரவிச்சு அவளோட பேசி அவளை வந்து ஒரு புரஸ்காரம் பண்ணமானா நமக்கு ஒரு தன்யத்தை ஏற்படுறது, நமக்கு ஒரு நல்லது ஏற்படுறது. பரம பாகவதாளாக இருந்துட்டு இருக்கா, அவளை நாம கௌரவிச்சு அவளை சேவிச்சு நம்மளால முடிஞ்சத்த ஒரு சத்காரம் பண்ணமானாக்க அது நம்மளுடைய பாக்கியம். இப்ப பகவத் சங்கல்பம்னு இப்படிப்பட்ட புருஷனை தான் நான் தேடிட்டு இருக்கேன், இப்படிப்பட்ட சேத்தனனை தான் நான் தேடிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட சேத்தனன் இப்ப நமக்கு கிடைச்சிட்டா இவனுக்கு சத்காரம் பண்ணி நான் தன்யனாக ஆகணும், இவருக்கு சத்காரம் பண்ணின்னு நினைக்கிறேன்.
சஹர்ஷ பகுமானம் உபசிருத்த மகாத்மன் ஆச்சரியச்சரியோசி தன்யோசி பரமபுருஷ தாஸ்ய பிரியோசி என்று சொல்ல அவரை பார்த்து சங்கல்பன் புருஷனிடத்துல போயிட்டு மகாத்மன் சொல்றார். ரொம்ப ரொம்ப பெருக்கும் இவ கிட்ட போகச்சேயே ஒரு சந்தோஷம். ஏன்னா சில பேரை பார்க்க போனோம்னாக்கா ஒரு சந்தோஷம் இருக்கும், சில பேரை பார்க்க போக செய்ய ஐயோன்னு மூஞ்சி தொங்க போட்டு என்னத்துக்கடா இவாள் எல்லாம் பாக்குறோன்ற ஒரு எண்ணம் வரும். ஆனா இந்த இடத்துல இப்பேற்பட்ட வைராக்கியசாலியாக இருந்துருக்க பெருமாளை தவிர வேற எதையுமே நினைக்காத ஆளாக இருந்துருக்கிற மகாத்மாக்களை பார்க்கச்சே அந்த பகவத் சங்கல்பத்துக்கே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதா. ஆகையெல்லாம் கிட்ட ஓடி ஓடி வரையறான். சஹர்ஷ பகுமானம் சந்தோஷம், சந்தோஷத்தோட சந்தோஷம் இருக்கிற இடத்துலலாம் பகுமானம் இருக்கணும்னு இல்லை, கௌரவமும் சேர்ந்திருக்கு. இப்ப ஏற்பட்ட பாகவதாள் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமானவள், ஆகையால பெருமாளாலேயே கொண்டாடப்படுகின்றவர்கள், அவர்களை நாமளும் கொண்டாடணும்ன்ற ஒரு எண்ணம். ஆகையால இது ரெண்டுத்தோடையும் கூட கிட்ட போயிட்டு மகாத்மன் ஆச்சரிய சர்க்கோசி அவரை பார்த்து சொல்லி சொல்ற, பெரிய மகாத்மாவா இருக்கேன், இப்ப நீர் வந்து ஆச்சரியமான ஒரு அனுஷ்டானத்தோட இருந்துருக்கு. என்ன ஆச்சரியமான அனுஷ்டானம்னு கேட்டமான வேற எதுவுமே வாணான்னு சொல்றோம் இல்லையோ அதுதான் எம்மா வீட்டு திறமும் சப்பம் நம்மாழ்வார் சாதிக்கிறது. நான் பிரார்த்திக்கிறதெல்லாம் உம்முடைய திருவடி என் தலைமையில இருக்கணும்ன்றதுதான் நான் பிரார்த்திக்கிறேன், வேற எதுவும் எனக்கு வேணாம்னு சொல்லி சொல்றேன். அந்த மாதிரி இவருடைய பிரார்த்தனை மொத்தம் அப்படிப்பட்டதாக இருக்கு. ஆச்சரிய சரியோசி தன்யோசி உண்மையில நீர்தான் தன்யர். யாரெல்லாம் பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் பெற்றவர்களாக இருந்திருக்காளோ அவள்லாம் தான் தன்யார். தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம் சீதா பிராட்டியினுடைய வார்த்தை. தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மேநாசம் கிருதஜம் பிரியவாதினம். அசோகவனத்துல இருந்துட்டு அழுதுண்டே சொல்ற வார்த்தை, சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை. பா ராமன் பத்மதள பத்ராட்சம் தாமரப்பூ போன்ற திருக்கண்களை உடையவர். எங்க இங்க சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி அப்ராக்கிருத்தமான தாமரப்பூ போன்ற திருக்கண்களை உடையவர். சிம்ம விக்ராந்த காமினம் அவர் நடை அழகு, எப்பேற்பட்ட அழகு, அப்பேற்பட்டவர். அவரை தன்யா பத்தியந்தி யாரெல்லாம் பாக்கியம் பண்ணாலோ அவள்லாம் தான் அவரை பார்க்கறான்னு சொல்லி சொல்ற. சுவாமி தேசிகன் சாதிக்கிட்டு வரத தப விலோகயந்தி தன்யாகான்னு சொல்றாரு. எல்லாம் தேவபெருமான சேவிக்கிற பாக்கியம் பெற்றவர்களாக இருந்திருக்காளோ தன்யர்களாக இருக்கவாள்லாம் அவள்லாம் தான் தவ விலோக்கமும் தேவப்பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு சேவிக்கிறதுக்கு வரணும். அந்த தேவப்பெருமாளை சேவிக்கணும்னாக்க அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிடும். தன்யாஷ்டேஷு வரத பவதகா சம்சதம் பூஷயந்தகா. அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். அந்த பெருமாளுடைய பரிஷத்து பரிஜனங்கள்ல வேதபாராயண கோட்டியா இருக்கட்டும், அத்தியாபக கோட்டியா இருக்கட்டும், எழுந்திரு பெருமாளை எழுந்துள்ள கொண்ட ஸ்ரீபாதம் தாங்கிகளா இருக்கட்டும், அந்த கைங்கரிய பராள்ன்ற ஒரு பரிச்சனம் இருந்துருக்க அந்த கோட்டியில இருக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும் தன்யான். இப்படி அந்த தன்யன் தன்யன்னு சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும்னு அர்த்தம். ஆழ்வானும் அதே மாதிரி பாகதேய ரகிதேஷு நோதிசேத்துன்னு சொல்லி சொல்றேன், எதிர்மறையில சொல்றேன். இங்க எழுந்தள்ளி இருந்துருக்கிற இந்த ஹத்துகிரியில எழுந்தள்ளி இருந்துருக்கிற பெருமாள் தான், அவர் தான் சர்வேஸ்வரன், அவர் தான் பரமாத்மான்றத பாக்கியம் பண்ணாதவாளால தெரிஞ்சுக்க முடியாதுன்ற. இது பாக்கியம் பண்ணவா தெரிஞ்சுக்கிறா, பாக்கியம் பண்ணவா உம்முடைய பரிசரத்துல இருந்துருக்கா அப்படின்லாம் சொல்றது போக, பாக்கியம் இல்லைன்னா பெருமாளை தெரிஞ்சுக்கணும் செய்யக்க முடியாதுன்றது நல்லா எதிர்மறையில சொன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ். அது இப்படி சொல்லச்சு இவரை பார்த்து யாரெல்லாம் இப்பேற்பட்ட விரக்தாளாக இருந்துட்டு எப்பவுமே பெருமாளை நினைக்கிறவாளாக இருந்துருக்காளோ அவள் தான் தன்யர்கள். ஆகையால இவரை பார்த்து சொல்ற தன்யோசி என்றதாக. பரமபுருஷ தாசிய பிரியோசி, அந்த தன்ய பாக்கியத்தனுடைய பரிபாக்கம் அதனுடைய முடிவு எதுல போய்,
ஒவ்வொருத்தரும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கோம், நான் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கேன். பாக்கியம் பண்ணிருக்கிறதுனால எனக்கு பசி இல்லாத நான் சாப்பிட்டு இருக்கேன். எனக்கு பசங்கள்லாம் என் வார்த்தையை சொல்ற மாதிரி கேட்கிறவாளாக இருந்துட்டு இருக்கா. எனக்கு மனைவி அனுகூலமா இருக்கா, பசங்க அனுகூலமா இருந்துட்டு இருக்கா. நான் எனக்கு இருக்கிறதுக்கு நிழல் இருந்துட்டு இருக்கேன். எல்லா சௌகரியத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன். இது பாக்கியத்தினுடைய விளைவு தானே. அந்த மாதிரி இங்க சொன்ன தன்யத்தினுடைய விளைவு, இதனுடைய பாக்கம் எதுல போய் முடியறதுன்னு கேட்டோம்னா, பரம புருஷ தாசிய பிரயோசி, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுல ஒரு பிரீத்தியோட இருந்திருக்கு. சேஷதைக்க ரத்திகின்னு சொல்லி எம்பெருமானார் சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறதுல ஒரு சந்தோஷம். எல்லாருக்குமே சுவாமியா இருக்கிறதுலையும் பிறர் தனக்கு பணிவிடை செய்வதிலையும் தான் திருப்தி சந்தோஷம்ன்றது ஏற்படும். யாருக்கும் தாசனா இருக்கிறதுக்கும் பிறருக்கு கைங்கரியம் அவனுக்கு தொண்டு புரிவதிலையும் ஆசை இருக்காது. ஆனா நம்மளாம் சுதசேஷ பூத்தாளாக நாம இருந்துருக்கோம். நமக்கு அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது இருக்க, அதுதான் பரம புருஷார்த்தம். அந்த பரம புருஷார்த்தம் கிடைச்சதுன்னாக்க அதை காட்டுல சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்லைன்னு அதுல ஒரு பிரீத்தியோட நாம இருந்துட்டு இருக்கோம். ஆகையால அந்த தன்யத்தையினுடைய ஒரு பரிபாக்கம், நீ பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறவனா இருக்கியே, ரொம்ப சந்தோஷம்ப்பா என்று சங்கல்பம் புருஷனை பார்த்து சொல்லி சொல்ற பிரியத்வம். அப்படி புருஷனை பார்த்த உடனே தையதுல திடீர்னு ஒருத்தர் வந்து உட்கார்ந்து நின்றுட்டு நம்ம பார்த்து, பெரிய சுவாமியும் நீர்தான் மகாத்மாவா இருந்துருக்கேன், நீர்தான் பாக்கியம் பண்ணிருக்கேன், நீர் இப்படி எல்லாம் இருந்துருக்கேன்னு ஒருத்தர் பார்த்து தன்னை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாக்க இந்த புருஷனுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒன்னும் போடலையா. யார் இவ, யார் வந்து என்னத்துக்கோசரம் என்ன போய் இப்படி ஸ்தோத்திரம் பண்ற, இப்படி எல்லாம் ஒரு யோசனை. இந்த யோசனையோட புருஷன் சொல்ற, சஹர்ஷ சம்பிரம சாத்வசம் உத்தாய சத்பிரபாவ பரவசா பிரணிபத்திய பிராஞ்சலிஹி திஷ்டன்னு பகவன். இப்படி ஒரு வார்த்தை சொல்லச்சேயே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. எந்த வார்த்தையினால சந்தோஷம் ஏற்படுறதுன்னா, நீ பாக்கியம் பண்ணிருக்க, உனக்கு பகவத் கைங்கரியத்துல ஒரு பிரீத்தி இருந்துட்டு இருக்கு, இது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லச்சே, அதை தான் நம்ம ஆசைப்பட்டு இருக்கோம், அதை பார்த்து சொல்லச்சே ஹர்ஷம் வருது, சந்தோஷம் வருது. அதே சமயத்துல யாரோ பெரிய ஒரு மகானுபாவன் நம்ம எதிர நிக்கிற, அவ யாருன்னு நமக்கு சொல்ல தெரியல. இப்பேற்பட்ட மகானுபவன் நம்ம மகானுபாவன் நம்ம எதிர நிக்கச்சே ஒரு பரபரப்பு ஏற்படும். இது என்னாச்சு தெரியும், யாரோ எதோ ஒண்ணுட்டும். அதோட ஒரு பயமும் ஏற்படுறது. என்ன வந்திருக்கிறவா யாரோ தெரியல, நம்ம வார்த்தைகள்ல ஏதான அபசப்த பிரயோகம் பண்ணி அவளுக்கு ஏற்றபடி நம்மளால பேச முடியாத போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயமா. இப்படி மூணும் சேர்ந்து அவர் வந்து சேவிக்கிறாராம். புருஷன் அந்த சேத்தனன் இருக்காரு, அந்த ஜீவன் புருஷன் சங்கல்பன சேவிக்கிறார்னு சொல்லி சொல்ற. சஹர்ஷ சம்பிரம சாத்வச முத்தாய தத் பிரபாவ பரவசா பிரணிபத்திய பிராஞ்சலிஹி திஷ்டன் பகவன். நம்மளே பார்ப்போமே. ஒரு சின்ன பையன், இந்த சின்ன பையன் நல்லா பஞ்சாதி சொல்றான். முடிஞ்ச உடனே வேத பகவான கோட்டி முடிஞ்ச உடனே சுவாமியா ஒருத்தர் இருக்கு, அவர் இடத்துல எல்லாருமே கௌரவமா இருக்க, அவ போய் அந்த சுவாமியே போய் அந்த பையனை கூப்பிட்டு, இங்க வா இந்த பையா இங்க வா இன்னும் கூப்பிட்டு, நீ யாரா வந்த சௌக்ஷமா இருக்கேன்னு கேக்குற. அதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் அந்த சன்னிவேசத்துல பார்த்தானாக்க, நம்மளை பார்த்து இவ்வளவு பெரிய சுவாமியா மின்கோஷ்டியில போறவர் நம்மளை பார்த்து எப்படி இருக்கேன்னு கேட்கிறேன்னு ஒரு சந்தோஷம். அதே சமயத்துல அந்த குழந்தைக்கு ஒரு பரபரப்பு, ஐயோ இவரே சுவாமியே நம்மளை பார்த்து கேட்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பதில் சொல்றது என்னன்னு தெரியாத ஒரு பரபரப்பு, பயம். நமக்கு பேச தெரியுமோ தெரியாதோ, இப்படிப்பட்ட மகான்களோட நாம என்ன பண்றதுன்னு தெரியாத மொழிக்கணும். இது மூணும் இருந்துட்டு இருக்கும்.
அதே நிலைதான் இந்த இடத்துலயும் புருஷனுக்கு இருக்கு. எதிர சங்கல்பன் வந்து சொன்ன உடனே அப்ப புருஷன் சொல்ற அனவதிக வைபவம் தாம் அவதாரயிதும் ந பாரயாமி சேதஹ ஆத்யஸ்ய ஏவ பகவான் அதவா தஸ்ய த்வமந்தரங்கத மஹா. அனவதிக வைபவம் தாம் அவதாரயிதும் ந பாரயதி சேதஹ. இந்த சின்ன குழந்தை பார்த்த ஒரு சுவாமியா இருக்கோ ஒருத்த வந்து கேட்டேன்னா வேறு யாருன்னே தெரியலையேன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய வைபவத்தை சங்கல்ப பகவத் சங்கல்பத்தினுடைய வைபவத்தை பார்த்தோம்னாக்கா பார்க்கச்சையே தெரியும். அனவதிக வைபவம் தாம் அவதாரயிதும் ந பாரயதி மே சேதா. என்னுடைய மனசுனால நீர் யாருன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி சொல்ற. பம்பாசர ஸ்தீரத்துல ராமனும் லக்ஷ்மணனும் எழுந்திருந்த அவ ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கா. அனுமார் சுக்ரீவன்லாம் அங்க ரிஷிமுகத்துல இருந்துட்டு அங்கிருந்து தூரேந்து பாக்குறா. இது ஏதோ ஒரு ரெண்டு குரங்க மனுஷ ரூபத்துல அனுப்பிச்சு வச்சு நம்மளை அழிக்கிறதுக்கோசரம் வாலிதா அம்சம் வைக்கிறானோன்னு எல்லாம் சுக்ரீவன் பயப்படுறான். அப்போ ஹனுமார் பாக்குறேன் இல்ல இல்ல இவ முகத்தை பார்த்தா அந்த மாதிரி தெரியல, நான் கிட்ட போய் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லி போறேன். அந்த சிறிய திருவடி அவ ரெண்டு பேர் நடுவுல போகச்சே ஒரு பரிவராஜுக்க வேஷம் பிட்சுக்க வேஷம் போட்டுக்க போறேன். இந்த மாதிரி குரங்கா போய் நின்றுமானாக்கா யாரும் பதில் சொல்ல மாட்டா, ஒரு சன்னியாசியா போவோம்னு சொல்லி போறேன். கோவிந்தராஜி வியாக்கியானத்துல இந்த மாதிரி சொல்லிருக்கு பண்ணிருக்கு ராமாயணத்துல வரச்சேன். கிட்ட போறேன், கிட்ட போன உடனே விழுந்து சேவிச்சு விடுறான். இவ ரெண்டு பேரையும் பார்த்து சேவிச்சு விடுறான். இங்க ஒரு பெரிய விசாரம், சன்னியாசியா இருக்கிறவா கிருஹஸ்தாசிரமத்துல இருக்கிறவாளை சேவிக்கிறதுன்றது வழக்கம் இல்லை. எந்த வேஷம் போட்டுக்கிறோமோ வேஷம் போட்டுக்கிற மாதிரி நடந்துக்கணும் இல்லையோ. இவர் சன்னியாசி வேஷம் போட்டு போய் ராமனையும் லட்சுமணையும் போய் சேவிக்கிறதுனாக்கா அந்த மாதிரி நடந்துக்கலையே, இது எப்படி இது என்று ஒரு கேள்வி வருது. அது பார்த்த உடனே அதுக்கு சமாதானம் அவரு சொல்ற, ரொம்பான் மகிமானும் வியாசஷ்டே. அங்கேருந்து ஹனுமார் வரு துரேந்து பார்க்கிட்டு யாரோன்னு நினைச்சிட்டு வரு, கிட்ட வந்த உடனே அந்த ராவணையும் லக்ஷ்மணனையும் சேவிச்ச உடனே இவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்ன ஏற்பட்டு போயிடுறது. அவருடைய திருமேனியனுடைய சௌஷ்டவத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிட்டு பெருமாள் தான் தெரிஞ்ச உடனே விழுந்து சேவிக்கிறாரா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே ஒண்ணு அர்த்தம். சன்னியாசிகளாக இருந்திருக்கிறவ கிரகஸ்தால சேவிக்கூடாதுன்றது கிடையாது. அவளுக்கும் பூஜ்யாளாக கணக்கு இருந்தாள்னாக்க அவளும் கிரகஸ்தாள். இப்ப சுவாமி தேசிகன் வந்து வரச்சே பிரம்மதந்திர பரகால சுவாமின்றது தேசிகன், அவர் வந்து தேசிகனுடைய சிஷ்யர் தான். அவர் துரிய ஆசிரமத்துல இருந்தவர் தான், இருந்தாலும் அவருக்கு ஆச்சாரியன் ஆயிட்டேன். அப்ப ஆச்சாரியனை சேவிக்கிறதுன்றது ஆச்சாரியன்ற முறையில சேவிக்கிறதுன்றதுலயும் தப்பில்லைன்னு இதுல விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இந்த இடத்துல வரச்ச என்னன்னாக்க இவருக்கு யாருன்னு தெரியல, ஒரு பெரிய கௌரவமான கௌரவிக்க தகுந்தவர்ன்றது மாத்திரம் தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே விழுந்து சேவிக்கிறாராம். சேவிச்சுட்டு அனவதிக வைபவம் ஸ்வாம் அவதாரயிதும் ந பாரயாமி பாரயதி சேதஹ ஆத்யஹ ச ஏவ பகவான் அதவா தஸ்ய த்வமந்தரங்கதமஹ. எனக்கு ஒரே ஒரு சந்தேகமா இருக்கு, நேரேதான் அந்த சாட்சாத் எம்பெருமானா அல்லது அவருக்கு ரொம்ப ரொம்ப அந்தரங்கமானவரா தெரியலையே. எனக்கு பார்த்தா பெருமாளே நேரம் இருந்திருக்க மாதிரி எனக்கு தோன்றது. இன்னொரு சமயம் பார்த்தோம்னா பெருமாளுக்கு அந்தரங்கமானவராக தோன்றது. யாருன்னு தெரியலையே நீர் தான் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ற புருஷன் பிரார்த்தனை பண்ற. அதுக்கு சங்கல்பம் சொல்ற மகாபாக அகங்கில பரம புருஷ சங்கல்பா. நான் பெருமாள் இல்லை, பரமபுருஷ சங்கல்பாக எம்பெருமானுடைய சங்கல்பம் தான்.
பெருமாளுடைய சங்கல்பம்ன்றது பெரிய விஷயமாச்ச, சாதாரணமான பெருமாளுடைய எண்ணம் அதுதானே, அந்த குணத்தை தானே இங்க ஒரு பாத்திரமா ஆக்கியிருக்க. பரமபுருஷ சங்கல்பகா பரமைகாந்தி பரிஷத் அக்ரகண்யம் அனந்த சுக்ருத துஷ்கிருத நிகழ யுகல விகலன பூர்விகையா பரமபத பரியங்க பரிஷ்கார பரபிரம்ம சேவா பரியந்தயா பக்தி பரிபாக சம்பதா சங்கடயதும் ததேக வல்லபயா கிருபணஜன விஷய கிருதபட்ச பாதையா கிருபையா நியுக்தா சிரப்பிராப்தித தர்சனம் பவந்தம் உபகச்சாமி. நான் இத்தனை நாளா இப்படிப்பட்டவாளை தான் நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். சிரப்பிராப்தி எத்தனையோ நாளா பிரார்த்தித தரிசனம், எத்தனையோ நாளா பார்க்கணும்னு நினைச்சிருந்தவரை இப்ப நான் பார்க்கறேன். பவந்தம் ஒன்ன நான் பார்க்கறேன். அப்படி என்னப்பா என்ன விசேஷம் அப்படின்னா, பரமைகாந்தி பரிஷத் அக்ரகண்யம், பரமைகாந்தி பரிஷத்து, ஒரு பரமைகாந்திகள்னு சொல்ற பெருமாளை என் மூர்த்தம் கணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே சாகானி தன்மகச்சித்திரம் சாப்ராந்தி சாச்ச விக்ரயான்னு எப்பவுமே ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ பெருமாளை நினைக்காத போயிட்டோமானா பெரிய அனர்த்தம் வந்துடுத்துன்னு நினைக்கிறவாளாக இருந்துட்டு இருக்கிறவா, சதா பெருமாளை நினைச்சுட்டு இருக்கிறவா இருக்காள், அவதான் பரமைகாந்திகள். அப்பேற்பட்ட பரமைகாந்தி பரிஷத்துல இருக்கிறவாளுக்குள்ள முதன்மையாக திகழ்கிறவர் இந்த புருஷன் சேத்தனன். அவருடைய நிலை இப்படிப்பட்டதாக இருக்கு. அனந்த சுக்ருத துஷ்கிருத நிகழ யுகல விகலன பூர்விகையா, இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கச்சே நம்ம எல்லாருக்கும் நிறைய புண்ணியமும் இருக்கு பாபமும் இருக்கு. புண்ணியத்தினுடைய பலத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், பாபத்தினுடைய பலத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த புண்ணியம் பாபம்ன்றது ரெண்டுமே ரெண்டு விதமான விலங்கு. அந்த விலங்கை நம்மள்ட இருந்து அந்த விலங்குல இருந்து நீக்கி பரமபத பரியங்க பரிஷ்கார பரபிரம்ம சேவ பரியந்தயா, பரமபதத்துல திவ்ய யோக பரியங்கத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கார். அந்த எம்பருமானுக்கு அவருடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலை. பக்தி பரிபாக சம்பதா சங்கடயத்தும், அந்த பக்தியினுடைய ஒரு முதிர்வு அதோட சேர்ப்பதற்காக பெருமாளுடைய தய என்ன பண்ணிருக்கா, தயாதேவி என்ன, பதேக வல்லபயா, பெருமாளுக்கே பிரீத்தி மாத்திரம் பண்ணவாள் இருக்க, பெருமாள் ஒருத்தருக்கே அப்படி வல்லபயாக இருந்துட்டு இருக்கிற தய தயாதேவி நம்ம மாதிரி இருந்துட்டு இருக்கிற கிருபண ஜனங்களிடத்துல எப்பவுமே அனுகிரகம் பண்றவளாக, கிருபணஜன கல்பலத்திகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியா மாத்தியாம்னு சொல்ற சுவாமி தேசிக்க. இவாளுக்கெல்லாம் ஒன்னும் இல்லாதவாளாக இருந்திருக்கிறவா, ஒன்னும் இயலாதவர்களாக அக்கிஞ்சனர்களாக இருந்திருக்கிற இவாளுக்கெல்லாம் கல்பவிருஷமாக இருந்துட்டு எல்லா பலத்தையும் கொடுக்கிறவளாக இருந்திருக்கிற அந்த தயாதேவி என்ன பிரேரணை பண்ணா, நீ போய் இப்படிப்பட்ட ஒருத்தன் இருப்ப அவரை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி சொன்னா, ஆகையால நான் வந்திருக்கேன்னு இவர் சங்கல்பன் புருஷனிடத்துல சொல்ற. இப்படி சங்கல்பனும் புருஷனும் சேருகிற ஒரு வைபவத்தை நாம இன்றைய உபன்யாசத்துல பார்த்தோம். இந்த தினத்துல பார்த்த அம்சங்கள்ல நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரி அன்னியதப்பிவான்னு சொல்லிட்டு எதுலையுமே பற்றில்லாமல் எதுலையுமே என்னமே கேட்காத அப்படி எல்லாம் இருக்கணும்னு சொன்னா அந்த அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வரப்போறதுன்னு தெரியல. யாரான சில மகான்கள் இருக்கலாம், அவளுக்கு வரலாம், ஆனா சாமான்யமா இருக்கிறவளுக்கு அது வராது. ஆனாலும் கூட பொருளுக்கும் புகழுக்காகவும் அலையக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கணும் நாம. அதுவா அப்பிரயத்னா கிருதா சேவியாக, நாம ஒன்னும் பிரயத்னம் பண்ணாமல் தானா அந்த பொருளோ புகழோ வந்ததுன்னாக்க அது பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு உபயுக்தமாக அது செலவழிச்சுட்டு நாம இருந்துக்கணும். நமக்கெல்லாம் இன்னொரு எண்ணமும் நமக்கு இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். நம்மெல்லாம் பிரபன்னாளாக இருந்துட்டு இருக்கோம்,
கருணாநிதி, தேகாவசானத்துல நமக்கு மோட்சம் வரப்போறது அந்த நல்ல நாள் என்னைக்கு என்னைக்குன்றத நாமும் நினைக்கிறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது. ஆகையால நம்மளுடைய எண்ணங்கள் எப்பவுமே பகவான் இடத்துல நிலைச்சு இருக்கும்படியாக நாம பார்த்துக்கணும்ன்றதையும் இன்னைய பாகத்துல நமக்கு சுவாமி தெரிவிக்கிற கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. இன்றைய தலைப்பு சங்கல்ப புருஷ சங்கமம்.